கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு லேக் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் காரை பார்க்கிங்கில் போட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு அப்படியே சுற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில, பார்க்கலாம் கைஸ். ப்ரோ ஏ அங்கே போவோம்டா. என்ன ப்ரோ கொடைக்கானல் லேக் வந்துருக்கு, கிளைமேட் என்ன சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ற வேலை தான் பாருங்க. காய்கறி விட்டு முடிச்சாச்சு ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணியாச்சா ப்ரோ? சாப்பாடு ஓடிட்டு ஒரு பக்கம் என்ன பக்கம் ப்ரோ, என்ன ப்ரோ அது குழம்பு ரெடி ஆயிருக்கு. அவிச்சு புது போனா வருமா, குட்டி போடுமா, அரிசிலாம் பெருசாகுது, இது பெருசாகுமா பாருங்க. எங்க கிச்சன் வேற லெவல், இங்கதான் நம்ம ஒரு வருஷத்துக்கு இருப்போம். எழுதி ஆயிட்டோம் லீஸுக்கு, அவங்களா அடிச்சு வரட்டு வரையும் இருப்போம். எப்படி ஒரு இடம் அமையுமா ப்ரோ? நமக்கு என்ன என்ன சாப்பாடு செய்யறோம்? சிக்கன் கிரேவி வேற, வேற லெவல் பண்றோம் தானே. சூப்பர் ப்ரோ. ஸ்நாக்ஸுக்கு பாருங்க கைஸ், see this guy, see this guy, number one full seat guy. சரி ஓகே கைஸ், அப்படியே போக போக ரெடியாக ரெடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் என்ன பைத்தியகாரனாவே நினச்சிட்டு இருக்கல, முடிஞ்சா சாப்பாட இறக்கிட்டாரு தலைவர், சாப்பாடு வடிச்சிட்டு இருக்காரு வேற லெவலு பாருங்க. அடுத்து குழம்பு, குழம்பு கொதிக்கவே இல்லை இன்னும். ஓகே ப்ரோ, இந்த வாட்டி தண்ணி கரெக்டா தான் இருக்கு, வெளுத்து விடுறோம். தீ எரியுது காய்ஸ், எரியலன்னு நினைக்காதீங்க, எரிஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த பையனுக்கு லவ் ஃபெயிலியர், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கான். என்னத்த சொல்லன்னு தெரியல, நானும் ஆறுதல் சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்க. அவ தான் வேணுங்க கை பாருங்க, கயிறை போட்டுற வாக்குமூலம் கொடுத்துருக்கான். நேமு சுவாதி, அந்த பிள்ளைங்க நேமு ஊர் சிவகாசி. உங்கள் ஊர் நேம் என்ன ப்ரோ? அதிவீரப்பட்டி. அந்த வீடு எங்கே ப்ரோ இருக்கு? வீடு பாருங்க, அந்த கோயில்கிட்ட போயிட்டு ரேடியோ போடுற பையன், குரு ரேடியோஸ் முகவரி விளக்கமாக கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்க. செத்துக்கிட்டு போனான்னா கேஸ் ஆச்சுன்னா. அந்த பையன் லவ் பண்ணிருக்கான் ப்ரோ, ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறோம். ஃபெயிலியர் ஆயிடுச்சா, தூக்கு போடுவோம்னு சொல்லிட்டு இருக்கான். அது சும்மா வீடியோ காண்டிட்டு இருக்கானு. ஓகே காய்ஸ் கண்டினியூ பண்றேன். ஹே காய்ஸ் பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஆளு சமைச்சு முடிச்சுட்டாரு, சாப்பாடு அங்கே போட்டுட்டு இருக்கு, பிளேட் எல்லாருக்கும் பிளேட் வச்சு, அஞ்சு பிளேட் வச்சாச்சு. இப்போ இங்கே என்ன ப்ரோ இருக்கு நம்மகிட்ட? தயிர் பச்சடி இருக்கு, தயிர் பச்சடி பாருங்க. இப்போ ஓப்பன் ஆகும் போது குழம்பு பாருங்க காய்ஸ், வேற லெவல் வேற லெவல். செம்மையா சாப்பிட போறோம், செம்மையா ருசிக்க போறோம் ப்ரோ, வேற லெவல் பண்ண போறோம். என்ஜாய் பண்றோம் தான ப்ரோ நம்ம, அதான் ஓன் குக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஹோட்டல் வாங்கி திங்க தெரியாம இருக்கும், நமக்கு அதெல்லாம் பிடிக்காது, நமக்கு ஓன் குக்கிங் தான் ப்ரோ. இவன் சாப்பிட மாட்டான், எடுத்துக்கிட்டு போதும். உசும்பல் அரசே, உசும்பல் அரசே, உசும்பல் அரசே, யோ யோ டான்ஸ் பண்ற நம்ம தலைவர், கை கால மட்டும் ஆடுது. குரல் கட்டுது, ரொம்ப குளிரா இருக்கு. என்ன பண்றேன்னு தெரியல, சூடா சாப்பிட்டு
வேற லெவல் அடிச்சா ப்ரோ. சிக்கன் கிரேவி தான் அதுல ஓடி இருக்கு. வேற லெவல். நம்மால பாருங்க மஜா பண்ற முடியல இருக்காரு. காய்ஸ் பாத்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிட்டு இப்ப சாப்பாடு வந்து சாப்பிட்டு இருக்கோம். பாருங்க காய்ஸ் வேற லெவல், வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஞாபகம் எப்படி தெரியுமா இருந்தது எனக்கு, லடாக் போகும்போது லாரில எங்களுக்கு சாப்பாடு செஞ்சிருந்தாங்க. எஸ் சாப்பாடு செஞ்சிருந்தாங்க. இல்ல இல்ல டெல்லி விட எனக்கு வந்து இந்த பில்லிங் இருந்தோம். இல்ல போங்க, இதை விட எனக்கு வந்து எங்களை லாரில போகும்போது ஒரு ரெண்டு பேரும் வந்து சாப்பாடு செஞ்சிருந்தாங்க. ரவி அண்ட் கோபி அண்ணா. காலையில் கொடைக்கானலின் நிலைமை வேற லெவல் இருக்கு. பைத்தியகாரன் இருக்கானு பாருங்க, ரெண்டு பைத்தியகாரனுங்க. இந்த ரெண்டு பைத்தியகாரனும் போட்டோ காலையிலேயே இந்த குளிர்ல வெளியே வந்து போட்டோ. வெளியே வர முடியல. நீதான் அந்த பைத்தியகாரன். காலையில 6:30 கொடைக்கானல கிளைமேட் எப்படினு பாருங்க. அப்படியே வானத்துல அப்படியே சூரியன் அங்கிருந்து அப்படியே உதிக்குது. வேற லெவல்ல இருக்கு. அப்படியே தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அப்படியே நாளை வரப்போ அந்த ரூமோட இதுக்குள்ள பாருங்க. நீங்க என்ன பிளான்? என்ன பிளான்? மணிய பாருங்க, மணிய கட்டுப்புறோம். எங்க டைம் தெரிய மாட்டேங்கி பாருங்க. 6:34 இப்ப நாங்க சாப்பிட போறோம் காலையிலேயே. ப்ரோ எங்கே காணாமல் போயிட்டார். டக்கு டக்கு சிக்கன் கறி ரைஸு வச்சு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் காலையிலேயே. ஓஹோஹோ கிச்சனே அலங்கோலம் பண்ணி போட்டாச்சு. இங்கே பாருங்க எல்லாத்தையும் தூக்கி எங்கே செட் பண்ணி போட்டிருக்கு பாருங்க. போடுவேன் காப்பி, நமக்கு தான் உள்ளது விழுந்துட்டு போட்டு ஒரு வீடியோ தான் ஸ்ட்ரைக் வராது. கத்தி ஆடே மணி கேனாட் பை ஹாப்பினஸ். ஏ ஹே ஹபீபி கம் டு கொடைக்கானல். இல்லையே தம்பி, எங்கள் வீட்லேயும் ஒருத்தன் கணக்காக பண்ண மாதிரியே பைத்தியகார பைய எப்போ பார்த்தாலும் ஒப்பு பண்ணிட்டே இருப்பான். இங்கே பாரு. ஏய் சாப்பிடு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பூம்பாறை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்மளும் ஒரு 10-20 தடவை வந்தாச்சு கொடைக்கானலுக்கு, ஆனால் ஒரு டைம் கூட பூம்பாறை விசிட் பண்ணதே இல்லை. இப்போ எல்லாரும் சேர்ந்து பூம்பாறை தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமான மோசமான ஒரு டே எனக்கு. சும்மா சுத்திட்டே இருக்கும் பெட்ரோல் அடிச்சு. ஆனா எங்கேயாச்சும் பாத்துருக்கோம் போட்டோ எடுக்கல. மணி எத்தனை ப்ரோ? இப்போ 3 மணி ப்ரோ. 3 மணி பாருங்க, எதுவுமே பாக்கல. இன்னைக்கு என்னத்தான் பாக்க போறோம் தெரியல. பூம்பாறை விசிட் பண்ணிட்டு பைன் ஃபாரஸ்ட் ஒருவேளை போவோம்னு நினைக்கிறேன் அந்த ரூட்டுக்கு. ஏன்னா கண்டிப்பா போட்டோ வேற லெவல்ல போடுவோம் காய்ஸ், கவலையே படாதீங்க. ஏன் அப்படின்னா கிரேசி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இடத்துக்கு வந்துட்டாப்ல இங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு போகிற போர் அடிச்சுனோன்னா இப்போ புதுசு புதுசாக தேடி போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு பரதேசி நம்பி வந்தோம், ட்ரக்கிங் கூட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். அந்த பரதேசி பயலை காணோம், அதனால் பார்த்தீங்கன்னா மொக்கையாக சுற்றிட்டு இருக்கோம். அதான ப்ரோ? எஸ். அந்த பரதேசியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? பைத்தியகாரா, ஃபோனோட பைத்தியகாரா எடுத்துகிட்டு அப்படியே பேசிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வேற லெவல் ப்ரோ. அப்படியே நான் கொஞ்சம் இன்ட்ரப்ட் கொடுத்துட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம கிரேசி ப்ரோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் வந்துட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவரோட சேனலில் வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. ட்ராவல் ரிலேட்டான ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். நானும் ட்ராவல், எனக்கு ஒரு ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னு. அதானே ப்ரோ? எஸ்.
பேசுவான்லி.